கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 1. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எபிரேயர் 5:8-9-10. சத்தியத்தின் மூலமாக தேவனுக்கு பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் இருப்போமேயானால், நாம் சுயசித்தத்துக்கு நாம் மறித்தவர்களாக இருந்து தேவ சித்தத்தை வார்த்தையிலும் செய்கையிலும் சிந்தனையிலும் முற்றிலுமாக நாம் அங்கீகரித்தவர்களுமாக ஜீவிப்போம். இதன் மூலம் நாம் சகலத்தையும் மேற்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது சத்தியத்தின் நிமித்தம் நாம் இரத்த சாட்சிகளாக மறிக்காதிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெறுவோம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சத்திய வார்த்தை ஒருவருக்கும் அரைப்பொருளாக இருக்க வேண்டாம். இது நம் ஜீவனின் பாதையில் போதித்து காட்டி தேவ சித்தம் நம் சித்தமாக இருக்க செய்கிறது. 2:10-13 என்பதே. ஆமென்.